வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு நைக்கோ ஹால் தான் பார்க்க போறோம். இப்போ லாஸ்டா ஒரு பிங்க் என்னது ஹாட் பிங்க் சேல் அது வந்து போச்சு. அப்போ வந்து நான் வாங்கக்கூடாதுன்ட்டு லாஸ்ட் டே வரைக்கும் கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வாங்கிட்டேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதான் வந்து நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ், பிளாக், கிரைம் ஸ்டோரிஸ், கோ ஸ்டோரிஸ் இதெல்லாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை தான் நினச்சிக்கோம் ஹேண்டில் இங்கே போய் நினச்சி கொடுப்பணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த சேலில் என்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கார்ட்டில் வந்து ஒரு 30,000 கெடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 30,000 நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப அவசியமாக இது எல்லாமே இப்போ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, வாங்காமல் விட்டுறலாம், எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டே இருந்தது. ஒரு ஒரு ஆஃபரும் நோட்டிஃபிகேஷன் வர்றது, ஒரு சில ப்ராடக்ட் வந்து இது வேணுமே அப்படின்னு வச்சிருந்ததான் தான் இந்த வாட்டி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷாம்பு. இன்னைக்கு வந்து என் ஹேரோட ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்படி இந்த மாதிரிலாம் வந்து நான் எதுவுமே ஸ்டைல் பண்ணல, வெறும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஆனது தான். இந்த மாதிரிலாம் வந்து என் ஹேர் வந்து இருக்காது. யூ சி, இது ஒரே வாஷில், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இது யூஸ் பண்ணேன். ஒரே வாஷில் உங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் மச் ஈஸியர். அண்ட் நான் இது வரைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் ஹேருக்கு வந்து ஹேர் ஃபாலாக ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஷாம்பு வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸே கிடையாது, ரொம்ப பிளெயினாக இருக்கும். அநியாயத்துக்கு அந்த ஒரு ஷாம்புனா ஆஹா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த இதுவே இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஹேர் கட் பண்ணும்போதெல்லாம் வெளியே சலூனில் வந்து அந்த ஷாம்பு யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப நான் எப்போ இப்படி மணக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கோம். ஃபைனலி வந்து அந்த ஷாம்பு காலியாக போகுது அப்படின்றதுக்காக எடுத்தேன். இது வந்து பியூட்டி அண்ட் பிளானட் இந்த பிராண்ட்ல இருந்து. ஸ்பெசிஃபிக்காக இந்த இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்னோட வீடியோலையும் ஒரு கமெண்ட் வந்தது. அண்ட் இந்த ஹேர், லாங் ஹேர், அந்த இது அந்த ஹேர் கேர் டிப்ஸ்லாம் போடுற இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் நான் வந்து செட்டாக எடுத்தேன். இதுவும் ஆஃபரில் தான் இருந்தது. எல்லாத்தோட ப்ராடக்டோட ப்ரைஸ் நான் வந்து கீழே கொடுக்குறேன். இது வந்து கோகோனட் வாட்டர் அண்ட் மினிசோ ஃப்ளேவர் இந்த இதை எடுத்தேன். ஸ்மெல் வந்து நல்ல கோகோனட் ஸ்மெல் தான் வருது. எனக்கு கோகோனட்ஸ் பிடிக்காது, இது நல்லா இருக்கு. நான் மினிசோ ஃப்ளேவர்ன்ட்டனா இது மிமோசா ஃப்ளேவர். இது வந்து ஃபைன் ஹேருக்கு இது யூஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்த ரீலில் போட்டிருந்தது. ஹேர் வந்து ரொம்ப தின் ஆகிடுச்சு ஹேர் ஃபால் அப்படின்னா யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பயங்கர ஹேர் ஃபால் அப்படின்னால ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சு. அதனால தான் நான் வந்து ரொம்ப காஷியஸாக ஹேரில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா என்ன என்ன பண்ணுறது மணி 4:30 சார், 4:30 என்ன பண்ணதுனால அப்படின்ட்டு. ஸோ அதனால காஷியஸாக ஷாம்புவும் மாற்றிருக்கேன். பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸு, அப்புறம் குட்டி குட்டி ஐட்டம்ஸாக வந்தது. நான் ரேண்டமாக எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபியாமா சோப்பு தான் வாங்கினேன். இது வந்து அந்த ஜெல் பாரில், எனக்கு அந்த ஜெல் பார்லாம் வந்து சின்ன வயசில் பிடிக்கும், அதனால் எடுத்தேன். பை 4 get 1 ஃப்ரீயா. இது ஒன்றும் ஒரு ஒரு ஃப்ளேவரில் இருக்குது, அதனால் எடுத்தேன். அடுத்த சோப் வந்து லக்ஸோட சோப்பு. லக்ஸ் வந்து முந்தி ஒரு மாதிரி லக்ஷுரியஸான ஒரு சோப் மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஒரு ஃபீல் வச்சுருக்காங்களே. நான் ஒரு 2-3 வாட்டி தான் இந்த சோப் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நல்ல மனமனமனன்னு இருக்கும். இப்போது இது பார்த்தோன்னே இது வந்து அந்த அந்த ஞாபகம் வந்தது அப்படின்ட்டு எடுத்தேன். இது வந்து ஆனால் குட்டி சோப்பு, இது தான் அந்த நார்மல் லக்ஸுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு வந்தது. ஆனால் ஸ்மெல் எனக்கு வந்து அந்த நாஸ்டால்ஜிக்காக இல்லை, ஏன் தெரில. அடுத்த சோப் வந்து இந்த கெமே அப்படின்ற சோப்பு. இது வந்து இன்டர்நேஷ்னல் பியூட்டி பாராம். இது வந்து ரிவ்யூ பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, பல வருஷமாக நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் இருந்தது. அதுக்காக எடுத்தேன். என்ன பல வருஷமாக என்ன இருக்குன்னு பார்ப்போம்ட்டு. ஸ்மெல்லு வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஸ்மெல்லு. இது வந்து செட் ஆஃப் 3 வந்துச்சு. அப்படியே பாடி கேர்லேயே போகலான்னு நினைக்கிறேன். அடுத்து வேஸ்லின்லேருந்து இந்த கொக்கோ க்ளோ பாடி லோஷன் எடுத்திருந்தேன். இது வந்து 100 or 98 rupees என்னமோ இருந்தது. இது வந்து 90 ml பாட்டில். ஸோ அதனால குட்டியாக இருக்கா, எனக்கு வந்து பேக்கில் போட்டு வச்சுக்கிறதுக்கு இல்லைனா வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, மைல்டாக இதுவாக இருக்குது. இது வந்து இவ்வளோ தின்னாக குட்டியாக இருக்கா. இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஒயிட்டாக ரொம்ப ட்ரை ஆகும்ல, அதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக
டிராவல் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியா எடுத்தேன். அடுத்து நைக்காவோட ஹேண்ட் வாஷ் வந்து ஆஃபர்ல இருந்து 113 ரூபாய்ல இருந்தது. மெடிட்டேரியன் சீ சால்ட் எடுத்திருந்தேன். வீட்டில் ஹேண்ட் வாஷ் வந்து காலியா போச்சு. நைக்காவோட இதுல பாடி கேர் இதுல எடுத்தா ஒரு இது வந்து ஃப்ரீயா இருந்தது. அதனால வந்து ஹேண்ட் வாஷே வந்து இன்னொன்று சிலிக்கன் ஸ்வீட் இந்த ஃப்ரேக்ரன்ஸ்ல ஒன்னு வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 100 போது சரி ஓகே எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்தாச்சு. இதுக்கு ஃப்ரீயா வந்து இந்த ஷவர் ஜெல் வந்துச்சு. நைக்காவோட எத்தியோப்பியன் காஃபி ஷவர் ஜெல். இதை நான் இன்னும் பிரிச்சு ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாக்கல. 399 ரூபீஸ்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட். இப்போ டைம் சொன்னா 4:22. ஒரு பெரிய கோஸ்ட் வீடியோ எடுத்தேன். அதை வந்து முடிச்சுட்டு அப்படியே படுத்துடலாம். ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கு கொஞ்சம் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். லேட் ஆகிடுச்சு அப்படின்னு படுத்துடலான்னு பார்த்தேன். இந்த இதை நான் வந்து எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது டப்பாவில் அப்படியே இருக்கும், என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணால் ஐயோ என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னே இருக்கும். அதுக்காக நான் வந்து இன்னைக்கு காட்டிட்டேன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். அடுத்து கார்மசிலேருந்து எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் கார்மசியில் வந்து இது ஃப்ரீ ப்ராடக்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. XXL பேடு. இதில் வந்து 8 pads இருக்கும். சானிட்டரி பேட் வந்து ஃப்ரீயாக வந்தது. 260 ரூபீஸ் ஆ இது எம்ஆர்பி. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். விமென்ஸ் கம்பெனி அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து சானிட்டரி பேடு. அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது. அண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு, உங்களுக்கு ஈஸியாக இந்த ரேஷ் அந்த மாதிரிலாம் வரும்னா கண்டிப்பாக அந்த ப்ராண்ட் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த வாட்டி வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அந்த கம்பெனி வந்து எனக்கு அப்படி பெரிய பேக்கேஜ் மாதிரி ஒரு வாட்டி விமென்ஸ் டே ஏதோ ஒரு இதுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணது இல்லையே, ஒரு மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்னும் போது நான் வந்து ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன் 2 இயர்ஸாக. அது வந்து அவ்வளோ பெருசாக அமிச்சாங்களே, அது வந்து காலியாக போகுது. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டப்பாவில் இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து திருப்பி அதை வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். நைக்காவில் வந்து அதை ஸ்டாக்லேயே இல்லை. மற்ற எல்லாம் இருந்தது, டேம்பான் இருக்குது, அப்புறம் அந்த ஃபுல் கிட் இருக்கும்ல அதெல்லாம் இருக்குது. அது நான் என்ன தேடி போனனோ அது இல்லை. அடுத்து எம்ப்ரியோலிஸோட சாம்பிள் கிட்டம் ஃப்ரீயாக இந்த ஒரு சாஷே கொடுத்துருந்தாங்க. இதில் 2 ml இருக்குது, ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் அப்புறம் நைக்காவோட ஷீட் மாஸ்க் வந்து திருப்பியே வாங்கியிருந்தேன். இது வந்து பை 5 get 5 அல்ல, பை 5 get 5 ஆஃபரில் இருந்தது. அதனால் 10 sheets எடுத்திருக்கேன். இது வந்து இப்போது அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் ஒன்று கூட யூஸ் பண்ணல. ஏன்னா ஹேம் வந்து இது ஒன்று நான் வச்சு பார்க்கலாமா ட்ரை பண்ணலாமான்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு தரேன் அப்படின்ட்டுருக்கேன். நடுவில் வந்து நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை. ஐ திங்க் ஒரு 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நான் 1 இயர் மேலே ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப காலம் ஆயிடுச்சு இதை நான் யூஸ் பண்ணி. அண்ட் இப்போது வந்து ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு செல்ஃப் கேர் வேணும் அப்படின்னா இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இதில் வந்து அந்த நைக்காவோடதுல எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்டும் வாங்கியிருந்தேன். சாண்டல்வுட்டு, அடுத்து சாஃப்ரான் அண்ட் ஹனி, அடுத்து பேசன் அண்ட் டர்மரிக், அடுத்து ஆம்லா அண்ட் பப்பாயா, அடுத்து துளசி அண்ட் யோகர்ட், டீ ட்ரீ அண்ட் ஆலோவேரா, ஆல்மண்ட் அண்ட் யோகர்ட், குக்கும்பர் அண்ட் ஆலோவேரா, லெமன் அண்ட் ஹனி, பேர்ல் பிளஸ் ஹைலரானிக் ஆசிட். இது ஒரு வேரியண்ட், அதெல்லாம் ஒரு வேரியண்ட்ல அந்த இதுலயே நிறைய எடுத்துட்டேன். இதுல வந்து ரொம்ப இல்லை இந்த வாட்டி, ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட் டேல எடுத்ததுனால நிறைய கிடைக்கல. இப்போ வாங்கினேன். இது வந்து இப்போதைக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நம்ம ஷீட் மாஸ்க் எப்பயுமே ஆஃபர்ல தான் இருக்கும். அடுத்து டோனியன் கையில இந்த சீ சால்ட் டெக்ஸ்டரிங் ஸ்ப்ரே வந்து பார்த்தேன். இது வேணா குட்டி பாட்டில் வரும்னு நினச்சேன், பரவாயில்ல இவ்வளோ பெரிய பாட்டில் வந்திருக்கு. இது வந்து 200 ml அரௌண்ட் 500 ரூபீஸ்க்கு எடுத்தேன். இது எதுக்குன்னா ஸ்டைலிங்க்கு. இப்போ நீங்கள் வந்து ஹேர் வந்து ரொம்ப ஃபைனான ஹேராக இருக்குது உங்களுக்கு, இல்லை ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறீங்க, கேர்ள் பண்ணி என்னமோ பண்ண, இல்லை ஹேர் ட்ரை மட்டும் ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஹேர் வந்து லைட்டாக ஈரமாக இருக்கும்போதோ இல்லைன்னா ட்ரை ஹேர்லேயும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லைட்டாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து டெக்ஸ்டர் வந்து அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணல, பண்ணியிருக்கலாம், பண்ணலாம்னு நினச்சா மறந்துட்டேன். நான் வந்து அந்த வெறும் அந்த ஓலாப்ளெக்ஸோட ஆயில் மட்டும்தான் போட்டிருந்தேன், அதை மட்டும் போட்டேன். அண்ட் ப்ளோ ட்ரையும் இப்போலாம் வந்து நான் ஹீட் மோட்லேயே யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாக வந்து அந்த கூல் இது மட்டும்தான், வெறும் காயறதுக்கு மட்டும்தான், ஹீட்டே போடுறதே கிடையாது. அப்பயும் ப்ரிகாஷனுக்கு அந்த ஓலாப்ளெக்ஸ் ஆயில் போட்டாச்சு. அடுத்து டெர்மகோலருந்து ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்திருந்தேன். இது வந்து இப்போ லாஸ்ட்டாக ஸ்ப்ரே தான் இருக்குது, டியூப் வந்து ஆல்மோஸ்ட் காலி, அதுக்காக ஒன்று எடுத்தாச்சு. அடுத்து வந்து பி சேஃப்லேருந்து இந்த கிராம்ப் ரிலீஃப் ரோ
ரோல் ஆன் வந்து எடுத்திருந்தேன். பீரியட்ஸ் டைம்ல உங்களுக்கு எங்க கிராம்ப் அதிகமா இருக்கோ, எங்க பெயின் இருக்கோ, உங்களுக்கு வந்து அடி வயிற்றுலயோ இல்லைன்னா முதுகுல எங்க பெயின் இருக்கோ அங்க வந்து யூஸ் பண்றதுக்காக. இது வந்து எம்ஆர்பி 199 ரூபீஸ். எனக்கு வந்து பயங்கர பெயின் இருக்கும், ரொம்ப 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 பெயினா இருக்கும். நான் அதனால வந்து அந்த ஹீட் பேக் மாதிரி வச்சிருப்பேன். இப்போ லாஸ்டா அதுக்கு மசாஜர் மாதிரி வாங்கினேன், அது வந்து ரொம்ப சூடா இருக்கு, அதை என்னால யூஸ் பண்ணவே முடியல. அதனால பெயின் ரிலீஃப் பேட்ச் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது ஒரு நாளைக்கு ஒன்று தான் யூஸ் பண்ணணும். நம்ம பெயின் வந்து அதை ஒட்டி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரு மாதிரி அந்த தைலம் தேய்ச்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். அதனால இது வந்து எந்த அளவுக்கு வேலை செய்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். இதுவும் யோசித்தேன், இதெல்லாம் சேஃபா, என்னது இது அப்படின்ட்டு. பட் ஆனால் நம்ம நார்மல் தைலம் யூஸ் பண்ணுற மாதிரி தானே அப்படின்ட்டு. இது பிளாஸ்டிக் தானா, பிரச்சனை இல்லை, எவ்வளோ குட்டியாக இருக்குல்ல. இது வந்து நம்ம அந்த டைமில் வெளியே எங்கேயும் போகிறோம், ஒர்க்கோ ஏதோ ஒன்று நம்ம பேக்கில் போட்டுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து கார்மசிலேருந்து இந்த ரேசர் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். இது வாங்கினதுக்கு தான் அந்த பேட் வந்து ஃப்ரீயாக இருந்தது. இந்த இது என்னென்னு ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன், ஏன்னா இதில் வந்து நிறைய ரிவ்யூ இருந்துச்சு. சரி என்னன்னு பார்ப்போமே. இதில் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகாதான், ரேஷ் வராதான், அப்புறம் வந்து அந்த ஐயோ அது என்னது இன்க்ரோன் ஹேர் அந்த இதெல்லாம் பிரச்சனை வராது அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தது, கட் ஆகாது. சரி ஓகே, அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எடுத்தேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து வாங்கினா காட்ட மாட்டேன்ல, இந்த வாட்டி தான் சரி ஓகே, ஹோப்ஃபுல்லி இதில் வெறும் பெண்கள் தான் இருக்காங்க போல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காட்டுறேன். இதை தான் அந்த ரேசர், கட் ஆகாதுங்கிறாங்க. கிரிப்பெலாம் நல்லா இருக்குமா, நீங்கள் கீழெல்லாம் போடும். நல்ல வேலை கேப் இருக்குது, நான் ஒரு லாஸ்ட்டாக வைக்கும்போது பயந்துட்டேன், பைத்தியக்காரி மாதிரி கேப் எடுத்து போட்டேன் நான். ஏதோ சத்தம் கேட்டுச்சுப்பா, என்னப்பா என்ன காக்காலம் கத்த ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பேக்கில் இருந்து கன்சீலர் எடுத்திருந்தேன், டேக் ஓவர் கன்சீலர். இது என்னோடய ஃபேவரட் கன்சீலர். பட் நான் இப்போ வச்சுருக்க ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ எனக்கு வந்து மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் தூங்குறதே கிடையாது, அது மட்டும் நான் லைட்டாக ஹைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஃபுல் கவரேஜ் கன்சீலர், அதுக்காக இதிலருந்து ஒரு ஷேட் ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். இது வந்து கிளாசிக் பேஜ் இந்த கலர் எடுத்தேன். இது வந்து எனக்கு டார்க் சர்க்கிள் வந்து ஹைட் பண்ண மாட்டேங்குது, இதை விட ஒரு டோன் நான் டார்க்காக எடுத்துக்கணும். இதுதான் இதோட ஷேட் நான் காட்டுறேன். கொஞ்சம் கன்சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்க்கெலாம் வந்து எனக்கு என்னோடய இதில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இது ஆகலை, கொஞ்சம் ஆஷி ஆகுது. ஏன்னா இந்த வாட்டி நான் என்னோடய மெயினான இதே வந்து நான் எவ்ரிடே மேக்கப், நான் இப்போது வீடியோவுக்கு போடுற மேக்கப் அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கன்சீலர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன், வாங்கின அது ஃபெயிலு. அடுத்து இது வந்து ஹுடால க்ளோவிஷ் காம்பாக்ட் பவுடர். இது என்னோட ஃபேவரட். இதுவும் வந்து 50% ஆஃபரில் இருந்தது. இதில் ஆல்ரெடி நான் ரெண்டு ஷேட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து நான் ரொம்ப டார்க்காக வாங்கிட்டேன் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அதுக்கடுத்து அப்படியே என்னோட ஷேடு வாங்கியிருந்தேன். ஏன்னா இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும் இந்த பவுடர் வந்து, இது லூமினஸ் பவுடர் வேறு, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த க்ளோ வேறு ஸ்கின்ல கொடுக்கும். நான் இப்போ எடுத்தது மீடியம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டுமே இப்போ எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ நான் மீடியம் எடுத்திருக்கேன். இதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, நான் வந்து கன்சீலர்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஹைட் பண்ணும் அப்படின்றதுக்காக. கன்சீலரு அதுக்கு மேலே அதை செட் பண்ணுறதுக்கு அது எதுவுமே தேவையில்லை. இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும், நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். இதை நான் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த காம்பேக்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன், ஏன்னா அது வந்து போக போக வந்து ஒரு மாதிரி ஹியூமிடாக இல்லை ஓவர் ஸ்வெட்டாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி ப்ராடக்ட் வந்து கிளம்ப் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி இல்லை, அதனால் இந்த வாட்டி திருப்பி ஓகே லெட்ஸ் கிவ் இட் அ கோ, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு நான் வாங்கினேன். இந்த டோன் இருக்கு இல்லையா, இந்த டோனில் நான் இப்போ வந்து கண்ணு கீழே மட்டும் நான் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டார்க் சர்க்கிள்லாம் வந்து நியூட்ரலைஸ் ஆகி பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், இந்த கன்சீலரு அதெல்லாம் போட வேண்டாம், இது மட்டுமே போதும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நிறைய மார்க்ஸ் இருந்ததில்ல, அப்போ அதை ஹைட் பண்ணுறதுக்கே நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த காம்பேக்ட் தான். ஷேட் மட்டும் நான் டார்க்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் இது யூஸ் பண்ணுற மாதிரி சரியாக இருக்குது. இஃப் நீங்கள் வந்து இந்த காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, நீங்கள் வந்து காலேஜ் போகிறவங்க இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எவ்ரிடே மேக்கப் அப்படின்னு போட வேணாம், பட் லைட்டாக
தான் ஜஸ்ட் டு அந்த புட் டுகெதராக இருக்கிறதுக்குனா இந்த ஒரு காம்பேக்ட் மட்டும் போதும், யூஆர் குட் டு கோ போதும். பட் ஆனால் கரெக்டான ஷேடாக பார்த்து எடுங்க, உங்களை விட ஒரு டோன் லைட்டராக கூட எடுத்துருங்க, அது ஆக்ஸிடைஸ் ஆகி உங்கள் ஸ்கின் டோனில் வந்து செட் ஆகிடும். டார்க்கராக எடுத்துடாதீங்க, கண்டிப்பாக அது இன்னும் ஆக்ஸிடைஸ் ஆகி இன்னும் டார்க் ஆகிடும். அதனால் பார்த்து எடுங்க. நான் ஃபஸ்ட் வாட்டி வாங்கி அப்படி தான் தப்பு பண்ணிட்டேன். செகண்ட் வாட்டி வாங்கும்போது பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் போய் அந்த மார்க்ஸ் அந்த இதெல்லாம் போனதுனால இப்போ எனக்கு அந்த டோன் வந்து செட் ஆகலை. அதனால் நான் இன்னொரு டோன் வாங்கியிருக்கேன், பர்ஃபெக்ட். இல்லை எனக்கு வந்து இதுவே காம்பேக்ட், அது வந்து எனக்கு ஆல்ரெடி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையான ஸ்கின்னு, அதனால் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னாலும், இது லூமினஸ் பவுடர் தான் பட் ஸ்டில் எனக்கு பவுடர் ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னா, கலர் பாப்பில் டின்டட் மாய்ஸ்சரைசர் எடுத்து வச்சேன். இன்றைக்கி நான் அதை தான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஷியர் கவரேஜாக இருக்கும், பட் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஒரு இது ஈவன்னஸ் வந்து கொடுக்கும். இப்போலாம் நான் வீடியோ எடுக்க உட்காரதுக்கே நான் அந்த வெறும் மாய்ஸ்சரைசர் தான் போட்டிருக்கேன். இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் எனக்கு கவரேஜ் தேவை அப்படின்னா அதே டின்டட் இதில் க்ளோவிஷ் ஹுடாவில் வந்து அந்த க்ளோவிஷ் டின்டட் இது இருக்குது, அது வந்து இதை விட கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிக்மெண்ட் வந்து அதாவது கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும், லூமினஸ் க்ளோவாக இருக்கும் க்ளோவிஷ். அடுத்து க்ளோவிஷில் கன்சீலரும் வந்து இந்த வாட்டி சேல்லருந்து 50%, அதில் வந்து மீடியம் டேன் எடுத்திருந்தேன். இதை தான் வந்து பேக்கேஜிங். இதில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த ஷியர் கவரேஜாக இருக்கும், க்ளோ கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது தான். நல்ல வாட்ரியான ஒரு கன்சீலர் இது. நான் வந்து அன்றைக்கி வந்த உடனே யூஸ் பண்ணேன். என்னோடய மெயின் நான் சொன்ன மாதிரி என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் தான். லைட்டாக ஒரு டாட் வச்சுட்டு ஃபிங்கர்லேயே டேப் பண்ணேன், இட் வாஸ் நைஸ். இதில் ஒரு நல்ல எல்லோ டென்ட்டும் இருந்தது. இதுதான் பேக்கேஜிங். ஆமாம், இது ஸ்வாட்ச் பண்ணனே, இதை காட்டினேனா பேக்கோட இது கிளாசிக் பீச்சு மறந்தே போயிட்டேனா, காட்டியிருப்பேன் தெரியல. ரொம்ப நாள் ஆச்சுல மேக்கப் ஹால்லாம் போட்டு. இதுதான் வந்து வாண்டு. வாண்டோட ஷேப்பே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டாவதாக இருக்கா. இது தான் வந்து க்ளோவிஷ், நல்ல எல்லோ வார்ம் டோனாக இருக்குல்ல. அடுத்து ஐகானிக்ல இருந்து இந்த இலுமினேட்டர் எடுத்திருந்தேன். இது வந்து இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோவியாக தானே மேக்கப் பிடிச்சிருக்கு, அதனால் வந்து இப்போ இதை ஹைலைட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடுத்தேன். இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு, கொஞ்சம் ஆஃபர் தான், நல்ல பெரிய ஆஃபர்லாம் கிடையாது, ஒரு 500 குறைஞ்சது அவ்வளோதான். இதுதான் பேக்கேஜிங். இது ரொம்ப 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 வைரலான ஒரு ப்ராடக்ட் இது. நான் வந்து கொஞ்சம் அந்த ஷிமர் வந்து கோல்டு ஒரு மாதிரி வார்ம் டோனில் இருக்கும்னு பார்த்தேன், பட் இல்லை, இது வந்து ஒரு மாதிரி சில்வரும் இருக்குது கோல்டும் இருக்குது ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஃபீல் அபவுட் தட். சி, ஆனால் அது வந்து இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது இந்த மாதிரி ஃப்ளாஷியாக இருக்காது. நான் வந்து இன்னைக்கு மேக்கப் போடும்போது அதை லைட்டாக ஒரு ஒரு டச் மட்டும் யூஸ் பண்ணேன், அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் மேபி நான் வந்து இந்த ஹைலைட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கணும் போல். சி, இன்னும் கொஞ்சம் அந்த இதில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்குது, எக்ஸ்பிரிமெண்டேஷன் இருக்குது. அடுத்து ரூட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ப்ரான்சர் எடுத்திருந்தேன். எவ்வளோ ஆஃபர் இருந்து 50 மேலே ஆஃபர் இருந்துச்சு. நான் இன்னும் ஒரு வாட்டி கூட இதை திறந்து பார்க்கல, ஏன்னா இதோட டப்பா அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஏன் இப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. நானும் வந்ததுலேருந்து நான் இதை திறக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், முடியவே இல்லை. நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். ஐ திங்க் இதை ட்ரை பண்ணும்போது தான் என் நகம் வேறு உடஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு லைட்டர் ஷேடு இருந்துச்சு, நான் வந்து அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன். அப்புறம் வந்து ஒரு வேளை வேறு மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு இதை எடுத்து வச்சேன். நல்ல வேலை இதை எடுத்தேன், இதுவே ஆல்மோஸ்ட் சேம் டோனில் இருக்குது. இன்னும் ரயில் வாகனம்லாம் போதும், இங்கே மெட்ரோ தான் இருக்குது. மெட்ரோ வந்து இப்போ ஆரம்பிக்காதுல்ல. அடுத்து நம்ம இப்போ இந்த லிப் டின்ட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குதுல்ல, அந்த அதனால இந்த கீரோவிலருந்து சீக் டின்ட் வந்து எடுத்திருந்தேன். இது புது ப்ராடக்டாக என்னன்னு தெரில, நான் இப்போ தான் பார்த்தேன். இது வந்து ராஸ்பெரி ஷேடு 03, இந்த ஷேடு எடுத்திருந்தேன். இது வந்து இன்னொரு ஷேடு எடுக்கலாமான்னு பார்த்தேன், நான் இப்போலாம் ரொம்ப டார்க்கான ஷேட்ஸ் போடுறதில்ல, அதனால் பார்த்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நான் இந்த ஷேடு எடுத்துட்டேன். இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் இன்னும் இதை சீக்ஸில் போட்டு ட்ரை பண்ணல, லிப்ஸில் போட்டேன். எனக்கு வந்து லிப்ஸ் வந்து பிக்மெண்டடாக இருக்கிறதுனால இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சது. சீக்ஸில் நம்ம வந்து இன்னும் போட்டு பார்க்கல. இதோட அப்ளிகேட்டரும் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பெருசாக. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தண்ணி மாதிரி இருக்குது, உடனே அப்சார்ப் ஆகிடுது. பட் வெரி ப்ரிட்டி, எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வேறு ரிவ்யூ போட்டிருந்தாங்க.
அதனால வாங்கிட்டேன். அடுத்து மல்டி ஸ்டிக், இது ஒன்று எடுத்தேன். அது இது இது ரெண்டுமே வந்து ஏதாவது ஒன்று எடுத்துருக்கலாம், ஏன்னா அதுவும் லிப் அண்ட் சீக் தான், இதுவும் லிப் அண்ட் சீக் தான், எதுக்குன்னு தெரில, பட் ஐ காட் போத். இது வந்து ஒண்டர் வாண்ட் மல்டி ஸ்டிக் ஹீரோலர். ஏன் இத்தனை இந்த இது? இது வந்து விண்டேஜ் ரோஸ் அப்படின்ற ஷேடில் எடுத்தேன். இதுதான் பேக்கேஜிங். நல்லா க்யூட்டாக குட்டியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து ப்ளஷ் போட்டிருக்கேன் இல்லை, இது தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ஷேடும் பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் டென்ட்டில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பிங்கிஷ்ஷாக இல்லை, பட் ஆனாலும் வந்து பீச்சியாக நல்லாயிருக்கு. தெரியுதா, ரொம்ப மைல்டான ஒரு டென்ட். இது வந்து மல்டி ஸ்டிக்கு, ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே, சீக்ஸில், லிப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணேன், பட் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி அந்த லைன் லைனாக வரும்ல அந்த மாதிரி வருது, பிகாஸ் இது வந்து க்ரீம். நான் வந்து இப்போ இத்தனை நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து லிக்விட் மாதிரி, ஸோ அதை போட்டோன்னே அது ட்ரை ஆகிடும், அதனால் லைன் விழாது. இது க்ரீம்ன்றனால இங்கே இங்கெல்லாம் செட் ஆகும். அடுத்து ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த லிப் க்ரையான் வந்து எடுத்திருந்தேன். இதில் நிறைய ஷேட்ஸ் என்கிட்ட இருக்குது, இது என்னோடய ஃபேவரட். நான் வந்து புக்கிங் போகிறேன், ஒரு ரெண்டு மூணு புக்கிங் இருந்தாலும் நான் ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான், அதை டச்சப்பே பண்ணக்கூடாதுன்னா இது போட்டு போகலாம், ஒன்றுமே ஆகாது. ஈவன் சாப்பிட்ட அப்புறமும் அப்படியே தான் இருக்கும். இதில் வந்து நேச்சுரல் கொக்கோ வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து டெய்லி போடுறத நான் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, டெய்லி வீட்டில் போட்டுட்டு உட்கார மாட்டேன், வெளியே போகிறனாலும் நான் அந்த ஷேட் எடுத்து போட்டு போயிருப்பேன். ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஷேடு வந்து கரெக்டாக செட் ஆகும், எல்லா ட்ரெஸ் எல்லா கலருக்கும். அதுக்கடுத்து இதில் ஹேசல் அப்படின்ற ஷேடு வந்து எடுத்தேன். இது வந்து இதுவும் நல்லாயிருக்கு. எங்கே ஸ்வாட்ச் பண்ணுவேன், இதில் வந்து பார்க்க கொஞ்சம் மைல்டாக லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃபேஸஸ் கனடாவில் இந்த பர்டிகுலர் லிப்ஸ்டிக் ரேஞ்ச் வந்து நீங்கள் அப்ளை பண்ணோடனே கொஞ்ச நேரம் அப்புறம் ஒரு டோன் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். இது போட்ட உடனே அப்படியே லைட்டாக ஒரு ஒரு இது மாதிரி சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டார்க், ஒரு டோன் டார்க் ஆனாலும் இன்னும் நல்லாயிருக்கு. வெரி ப்ரிட்டி. என் டோன் இருக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பராக போகுதுன்னா இது வாஷ் அவுட் ஆகும். பட் லிப் லைனர் போட்டு போனால் இது சூப்பரான ஒரு ஷேடு. அடுத்து கலர் பாப்லேருந்து இந்த லிப்பி ஸ்டிக்ஸ் இது எடுத்திருந்தேன். இதோட ஷேடு வந்து டொப்பாங்கா, அதான் இதோட ஷேடு டொப்பாங்கா. எப்பயுமே லிப்பி ஸ்டிக்ஸ் வந்து வேறு மாதிரி பேக்கேஜிங்கில் இருக்கும். இது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இதோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அது ஏன்னு தெரியவில்லை. இதுதான் வந்து நான் இப்போ லிப்ஸில் போட்டிருக்கிறது. கொஞ்சம் அந்த லைட் கலர் தான் இப்போ வந்து அடிக்டடாக இருக்குது. ஏ ஒய் ஐடம் இதில் என்னென்னா, இந்த மாதிரி லைட் கலர் வாங்குறது செட் ஆகும், பட் மோஸ்ட் கேஸஸில் செட் ஆகாது. இந்த ஷேடு ஓ நான் வாயிலே போட்டிருக்கேன்ல, ஏன் கையில் ஸ்வாஷ் பண்ணுறேன். இதை வேர் பண்ணி ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் அடுத்து இது அப்படியே இருக்குது. சாப்பிட்டுட்டேன், பால் குடித்தேன், தண்ணி குடித்தேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஃபுல் மேட் கிடையாது, லைட்டாக அந்த க்ரீமி இதில் இருக்குது. அடுத்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த ஐ ஸ்பார்க்கிள் ஸ்கெட்ச் லைனர் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலி போன வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு காஜல் பென்சில் மாதிரி எடுத்திருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயே இன்னொரு ஷேட் எடுத்து வச்சுருந்தேன், அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, அதனால் இது பார்த்தேன். இது ரிவ்யூஸ்லாம் வந்து வேறு லெவலாக இருந்தது. அதில் வந்து ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனால இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதில் எடுத்தேன். பிங்க் கலரில் எடுத்தேன். இதை நான் சில்வர் எந்த கலர் எடுத்துருக்கலாம், எதுனாலும் எடுத்துருக்கலாம். நான் வந்து எப்பயுமே அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஷேடில் எடுக்கிறோமே, இது வந்து பிங்கில் எடுப்போம், நம்ம இந்த வரைகிறோம்ல அதுக்கெலாம் வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இதோட பேக்கேஜிங்கே எப்படி இருக்குது பாருங்கள். இதாக இதை நல்லா இது பண்ணிவிட்டு, ஆக்சுவலி நான் வந்தோடனே ட்ரை பண்ணதே அது இன்னும் இருக்குது என்னோடய கையில். இந்த லைன் தான் உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கிள் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அந்த பிங்கோட பிக்மெண்ட் இருக்குது. இதில் என்னென்னா, இப்படி வரைகிறோம்ல உடனே இப்படி இது ஸ்வைப் பண்ணால் அது காஞ்சிருச்சு, அவ்வளோதான், அது மூவே ஆகலை. நான் வந்து குளிச்சிட்டேன், நிறைய வாட்டி கையும் கழுவிட்டேன், அப்பயும் அது தெரியுது. இந்த ஷேடு வந்து என்னோடய இதில் வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது என்னோடய ஷேடுக்கு. நான் இதுவே கண்ணில் போட்டால் இன்னும் சுத்தம் ஒன்றுமே தெரியாது போல். ரிவ்யூவில் கூட ஃபோட்டோ பார்த்தேன், நல்ல கலர் கலராக அந்த ஸ்பார்க்கிள் வந்து ரொம்ப நிறையா இருந்தது. என் இதில் ஸ்பார்க்கிளே வரல அந்த அளவுக்கு. நான் வந்து இங்கே ஹார்ட்டு அந்த மாதிரிலாம் போடலான்னு எடுத்தேன். இப்போ போடட்டா, இப்போ போட்டு பார்க்கவா? ஏன்னா எப்படியும் இப்போ வந்து மூஞ்சி தானே கழுவ போகிறோம்.
கிட்ட பார்க்க தெரியுது, அது ஹார்ட் ஹார்ட் மாதிரி இல்லையோ. நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ். இல்லைனா எனக்கு வந்து பழைய ப்ராடக்ட் வந்துருச்சான்னு சொல்லுங்கள். ரிவ்யூவில் இட் வாஸ் வெரி ப்ரிட்டி, இங்கே ஒன்றுமே தெரில. நான் இந்த ஹார்ட் போட தான் இது ஸ்பெசிஃபிக்காக வாங்கினேனே. வெரி பேட். அடுத்து நைக்காலேருந்து இந்த கெட் செட் மேட் டெமி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருந்தேன். இது ஐ தாட் போன சேல்லே வந்து இதை நான் வாங்கலான்னு பார்த்தேன்னேன். அப்போ இந்த இந்த லிப்ஸ்டிக்கே கண்ணில் மாட்டல, இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க போல் அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கிறதே நான் ரொம்ப பொத்தி பொத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போது அதை வாங்கின டைமில் எனக்கு இந்த ஃபார்ம்லாம் வந்து பிடிக்கல. இப்போது அந்த அந்த ஒரு க்ரீமியான லிப்ஸ்டிக் தானே போடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இப்போ பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆன் ஃப்ளீக் அப்படின்ற ஷேடு வாங்கினேன். டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஸ்வாட்ச்லாம் பார்த்து தான் எடுத்தேன். ரொம்ப வெரி லைட். இதுதான் பேக்கேஜிங்கு, நீங்களே பாருங்களேன் எவ்வளோ லைட்டுன்னு. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம் போல. இதில் கன்சீலர் பக்கத்தில் ஸ்வாட்ச் பண்ணால் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது, அப்படி இருக்கும். இப்போ என் கையில் ஸ்வாட்ச் பண்ணுறேன், லைட்டாக ஒரு பிங்கிஷ் டிண்ட் இருக்குது. என் வாயில் போடும்போது அப்படியே கன்சீலரு இந்த அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வாஷ் அவுட்டாக இதுவாக தான் இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில, நான் உடனே எடுத்துட்டேன். அது எனக்கு சுத்தமாக அச்சட் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒன்றா. இதில் ரூட் காஸ்மெட்டிக்ஸில் ரொம்ப நேரம் உட்காந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஸ்வாட்ச்லாம் கூட ஒழுங்காக இல்லை. அதில் இருக்கிற அவங்க கொடுத்துருக்க கலர் ஸ்வாட்ச் வச்சு தான் இதை வாங்கினேன். நான் இதை விட ஒரு லைட்டர் ஷேடு எடுத்து வச்சுருந்தேன் ஓகேவா. அதை வந்து ஒரு வேளை ஸ்வாட்ச் பார்த்துட்டு தப்பாக ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக வந்துருமோ அப்படின்னு யோசித்தேன். கீழே ரிவ்யூ பார்க்கும்போது சேம் கன்சீலர் மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்குது, நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் ஒரு டார்க்கர் ஷேடு வாங்கி ஓகே இது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இது ஹை கிளாஸ் ப்ராஃபிட், அதாவது ஒரு கிளாஸ், இது பிக்மெண்டட் கிளாஸ். இதில் வான் அப்படின்ற ஒன் கொரியன் வான்னு சொல்லலாம், இல்லைனா இங்கிலீஷில் ஒன் ஐ வான் த ரேஸ் அந்த மாதிரியும் சொல்லலாம். அந்த ஷேடு எடுத்தேன். பார்க்கறதுக்கு பேக்கேஜிங்கில் இந்த ஷேடு இருக்குது ஓகேவா. ஈவன் திஸ் ஷேடு இஸ் ஓகே, பட் உள்ள ஒரு ஷேடு இருக்குது பாருங்கள். ஐயோ எங்கடா ஸ்டாப்பரு, எல்லாம் லீக் ஆகுது. அட கருமமே. இந்த லிப் கிளாஸ்க்கு இந்த ஸ்டாப்பர்னு ஒன்று கொடுப்பாங்களே, இந்த மாதிரி ஆகாமல் இருக்க. ஏண்டா இதுக்காடா நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன். ஆஃபரில் எதுக்கு வாங்குவாங்க, நம்ம ஜாலியாக யூஸ். இல்லை அந்த ஸ்டாப்பரே இல்லை. இந்தாங்க இந்த கன்றாவியான ஷேடை பாருங்கள். என்ன அர்த்தி சொல்கிறீங்க, இதில் பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு. நான் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேங்க, எனக்கு பிக்மெண்டட் லிப்ஸ்ன்னு சொன்னால லிப்ஸ் பிக்மெண்ட்டாக இருந்தால் என்ன ஷேடில் இருக்கும், அந்த ஷேடில் இருக்குதுங்க இது. நான் எங்கள் பிக்மெண்டட் லிப்ஸை இன்னும் பிக்மெண்ட்டாக காட்டுறதுக்காக நான் வாங்க போகிறேன். அதுவும் டோன் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கூல் டோனாக வேறு இருக்கா. இங்கே இருக்கு அர்த்தி. இன்னும் ஸ்வாட்சில் நல்லா தான் அர்த்தி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி குறை, அசிங்கமான குறைலாம் சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா ட்ரஸ்ட் மீ, வாயில் போட்டால் இது கன்றாவியாக இருக்குது, கன்றாவியாக இருக்குது. நல்லாவே இல்லை இந்த ஷேடு. போக போக அது ஒரு மாதிரி டார்க் ஆகுதா, இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. இந்த ஷேடு நோ, இந்த இந்த இதையே அவாய்ட் பண்ணிடுங்க. அவன் சேலில் போட்டாலும் பரவாயில்ல. நான் ரூட் காஸ்மெட்டிக்ஸு, ரூட் காஸ்மெட்டிக்ஸுன்னு ஏதோ ஒன்று புதுசாக எடுக்கலான்னு பார்த்தேன் பாருங்க, என்னையே சொல்லுவோம். அடுத்து கலர் பாப்பில் இந்த கன்சீலர், கலர் பாப்பில் இந்த ஃப்ரெஷ் ப்ரிட்டி ஃப்ரெஷ் அப்படின்ற ரேஞ்சில் ஃபவுண்டேஷன் நல்லா இல்லைன்னாங்க. சரி ஓகே, கன்சீலர் நல்லா இருக்குன்னாங்க, அதுக்காக எடுத்தேன். நான் எடுத்த ஷேடு பார்த்திங்கன்னா மீடியம் டார்க், சேம் டார்க் சர்க்கிள்ஸ்க்காக எடுத்தேன். இது தான் பேக்கேஜிங், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு வார்ம் டோனாக இருக்கா. ஒன்றுமே வார்ம் டோம்லாம் ஒரு மண்ணம் வரல, ஒரு மண்ணும் இல்லை. நான் வந்து இதை கண்ணன் அடியிலோட பாய்ச்சினேன். இது வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி போட்ட உடனே ஒரு மாதிரி ஆஷியா, கிரேயா, பச்சை கலரா அந்த மாதிரிலாம் தெரியுது கண்ணுக்கீல. மீடியம் டார்க்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக வரும்னு பார்த்தேன், செட் ஆகலை. இன்னும் எனக்கு இதோட ஃபார்ம்லாம் எப்படி இருக்குன்றது தெரில. எனக்கு ஷேடு தான் வந்து ஐ எம் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் இட். இந்த ஷேட் இது மீடியம் டார்க்காங்க, நீங்களே சொல்லுங்களேன். இதில் வாட் இஸ் மீடியம் அபவுட் திஸ், மீடியம் ஃபேர்ன்னு சொல்லலாம், திஸ் இஸ் நாட் மீடியம் டார்க். அந்த மீடியம் டார்க் அந்த வார்த்தைக்காக நான் எடுத்தேன். நான் வாட் இஸ் திஸ்,
இல்லை இன்னும் நான் ரெண்டு டோன் நான் மாறி எடுத்துருக்கணும். இந்த வாட்டி நிறைய லிப்ஸ்டிக் சொதப்பல்ஸ், கன்சீலர் சொதப்பல்ஸ், நான் இதுக்கு தான் அமைதியாக இருக்கிறது, எதுவுமே வாங்காமல். அடுத்து லாக்மேல ப்ரைமர் பிளஸ் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன் வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இவன் இதில் வந்து நான் டார்க்கான ஷேடு வாங்கினாலே எனக்கு செட் ஆகாது. இது வந்து நேச்சுரல் ஆல்மண்டான். அண்ட் இதில் வந்து சரிங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறான், அதுக்குன்னு ஒரு டப்பாவோட கொடுக்கலாம்ல. அவன் கொடுத்தது அந்த டெஸ்டர் இது இருக்கும்ல, அந்த மாதிரி வெறும் அந்த பேன் மட்டும்தான் இருக்குது. இதை நான் பத்திரமா நீங்கள் வெளியெல்லாம் எடுத்துகிட்டு கூட போக முடியாது, லைக் ட்ராவல் இதுக்கெல்லாம். ஒரு ஸ்பஞ்சு, அந்த ஸ்பஞ்சில் வந்து அந்த இது கொடுத்துருக்கோம். ஆனால் இது ஏன் ஷேடான்னு கூட எனக்கு தெரியல. ப்ராபப்ளி இது கூட எனக்கு மிக்ஸ் இது மேட்ச் ஆகிடும் போல். நான் பார்த்து அவ்வளோ நேரம் பார்த்து எடுத்தேன்ல, அந்த ஷேட்லாம் மேட்ச் ஆகல. என்ன வாழ்க்கடா இது. அடுத்து லாஸ்ட், மை மோஸ்ட் ஃபேவரட் இந்த ஹாலில். ஆமாம், மை மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா இது வந்து இதில் கண்டிப்பாக இப்போ நான் அடுத்த ஷேட்ஸ்லாம் எடுத்துருவேன். இஃப் ஆஃபர் இருந்துச்சுன்னா நான் வந்து லாக்மேல இந்த எக்ஸ்ட்ராடினரி ஏரி லிப் மூஸ் வந்து எடுத்தேன். இது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ராடக்ட் போல. இந்த ஷேட் நேம் வந்து சாக்லேட் டெம்டேஷன். வாங்குறதாவே இல்லை, லாஸ்ட் கார்ட்ல போட்ட ஐட்டம் இது. இந்த மாதிரி தான் பேக்கேஜிங் இருக்கு. லாக்மேல அந்த லிப் மூஸ், அந்த 9 to 5 மேட் லிப் மூஸ்னு ஒன்று வந்துச்சுல, அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணல. அதே ஃப்ரேக்ரன்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட வேற லெவலாக இருக்குது. நீங்கள் வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணுறதே தெரில, அவ்வளோ லைட்டாக இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் இட் பாசிபிள். அண்ட் போட்டோன்னே ட்ரை ஆகிடுது. பார்க்குறது உங்களுக்கு வந்து நல்லா லஷ்ஷாக இருக்குது, அந்த கலர் அந்த ஒரு க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் வேறு. எஸ் இப்போ இதை ஸ்வாட்ச் பண்ணி காட்டுவா. இதை நான் லிப்ஸில் போட்டால் எவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது தெரியுமா? கையில் இடம் இல்லையே மக்களே. ஒரு ப்ரிட்டியஸ்ட் ஷேடு. பட் ஐ நோ எனக்கு இப்போ கொஞ்சம் அந்த டார்க் ஷேட்ஸ்லாம் விருப்பம் இல்லை. இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பேன். நான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதில் நான் வேறு ஷேட்ஸும் பார்க்க போகிறேன். திஸ் ஒன் வெட் அண்ட் வைல்டில் கிவ் மீ மோக்கா ஷேடு உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஷேடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வெட் அண்ட் வைல்டில் வந்து அது ரொம்ப நல்ல லிப்ஸ்டிக் தான். அது ஒரு நல்ல பயங்கரமான கலர் அது. அதுக்காக தான் அது ரொம்ப வைரலானதே. அந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலாலாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நிறைய லிப்ஸ்டிக் செம்மையாகவே இருக்குது. அது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஒரு மாதிரி வந்து அவுட்டர் லைனில் இருக்கும், உள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே வரும். இது வந்து பயங்கரமாக ஸ்மெல்லு வேறு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கே, இதை வாங்கிக்கோங்க. இதை நான் 400 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டு ஆஃபரில், ஆஃபரில் இருந்தால் எடுங்க. இது ப்ரைஸ் வந்து 900 என்னமோ, 899 இதோட ப்ரைஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆஃபரில் இருக்கும்போது எடுங்க. நான் 400 எடுத்தேன். பெஸ்ட். இந்த வாட்டி நைகா ஹால் முடிந்து விட்டது. இந்த வாட்டி ஹாலை விட பொலம்பல்ஸ் தான் அதிகமாக இருக்குல்ல. போன வாட்டியை விட இந்த வாட்டி நான் கம்மியான இது தான், லைக் அமௌண்ட் கம்மி, ப்ராடக்ட் வந்து அதிகம், பட் நிறைய டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாவது தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக இந்த லிப்ஸ்டிக் அடுத்த வீடியோவில் போடுங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். இந்த பிடிக்காத கலரை போட்டு வர சொல்லாதீங்க. இதில் வந்து விடுங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கவா. மணி என்ன தெரியுமா? 5:10. கொஞ்ச நேரம், 10 விடிய ஆரம்பிச்சிடும், வெளிச்சம் வந்துடும். நான் வந்து 4 முடிக்க வேண்டியது, 1 hour லேட்டாக போயிட்டுருக்கு. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.